ரெடி டேக் ஆக்ஷன். போனால் போகட்டும் போடா பாட்டு பாடு. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வத்தால் வந்து சேராதா. உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினார் உள்ளங்கையில் தான் வெற்றி வாராதா. அட இன்றைக்கும் என்றைக்கும் நல்ல நாள் தான். நீங்க நல்ல நாள், என்றைக்கும் நல்ல நாள் தான் நம்மளுக்கு. ஓகே, வாழ்த்துக்களுடன் செம்ம டிவியிலேருந்து நியூஸ் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி என்ன நியூஸ்யா? இன்றைக்கியா, இன்றைக்கி வந்து தமிழகத்துக்கு வந்து 1.5 லட்சம் கோடி வந்திருக்கு. போடு. வரலை, காசாக கொடுக்கலாதீங்க, முதலீடு பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர், அதுவும் காசாக தானே வரும். நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. அது நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று வந்து முதலமைச்சர் தங்கம் தென்னரசு எல்லாமே வந்து சேர்ந்து அப்படியே இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1.5 லட்சம் கோடிக்கு முதலீடு வந்து ஈர்க்கப்பட்டது. ஈர்க்கப்பட்டு தமிழுக்கு வந்திருக்கு, தமிழகத்துக்கு வந்து வந்திருக்கு. ரைட்டு. தொழில்துறை மாநிலமாக, அதாவது அதில் வந்து சிறப்பான ஒரு இது என்னென்னா, முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு தான். ஆமாம் 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 ஆமாம், தமிழ்நாடு தான் சூப்பரு. ஆமாம் ஆமாம், டெல்லிக்கு இந்த எந்த பக்கத்தில் இருந்தாலும் நம்ம தான் பெருசு. ஆமாம் ஆமாம், நம்ம தான் பெருசு. இவங்க வந்து இந்தியா அப்படின்றவாங்க, இப்போ மோடி ஜி அப்படின்றவாங்க. இவங்க அவராக வந்திருக்காருலையா ஆந்திராவுக்கு. ஆந்திராவுக்கு வந்து என்ன பிரயோஜனம், என்னதான் பண்ண போகிறாரு? ஆந்திரா முதல்வரே ஓடிட்டாரு. அப்படியா? ஆமாம், முதல்வரெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா, சாரி சாரி, ஆந்திராவுக்கு வந்திருக்காங்க. அவரு இருக்காரு, செல்ஃபிலாம் எடுத்திருக்காப்ல. ஆமாம், ஜெகன்மோகன் ரெட்டி அந்த சிலையை திறந்து வச்சிருக்காருல. தெலுங்கானா முதல்வர் தான் ஓடிட்டார். ஆந்திரா வந்து அந்த சுதந்திர போராட்டம், சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ரோஜாலாம் செல்ஃபி எடுத்துருக்குறாங்க. அது எதுக்கு எடுத்துச்சுன்னு தெரியல, பாவம். அதே அதுக்குள்ளே கருப்பு பலூன் வேற பறக்க விட்டுருக்காங்க. ஆமாம், விடணும்ல, ஹெலிகாப்டர் போதா கருப்பு போல உள்ளா இருக்கா? இல்லை இங்கிட்டு செல்ஃபி விடுவோம், அங்கிட்டு எதுவும் தெரியுமா? நம்ம முதல்வரும் அப்படித்தான பண்ணுவார், போய் வரவேற்பார், எல்லாம் செய்வார். ஆனால் அங்கிட்டு எதிர்ப்பார், மோடி என்ன செஞ்சாரும் பாரு. சரி, இதெல்லாம் அரசியல்ல, இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி போச்சு. சரி, ஆமாம், அப்படியே காலிலெல்லாம் விழுந்துருக்காப்புல, அம்மாவோட காலில். ரைட் ரைட் ரைட். போராட்ட வீரர்களோட மகளாம் அது, அவங்க காலில் அப்படியே உழுவ முடியாமல் விழுந்து அப்படி பண்ணிடு. எல்லாம் ஒரு படம் தாயா இருக்கத்தானே செய்யும். ஒரு விளம்பரம் படத்துக்குன்னே இருக்கிறவர் தான் என் பிரதமர். ரைட் ரைட் ரைட். அடுத்து போவோம், அடுத்து என்ன கேமராவாக இருக்கும். சரி, அடுத்து என்ன, வேற என்ன விசேஷம்? நேற்று பொள்ளாச்சியில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு குழந்தைய கடத்திட்டாங்க, பிறந்த குழந்தைய. ஆமாம் 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 ஆமாம். 24 மணி நேரத்தில் 12 தனிப்படை அமைச்சு பாலக்காடுலேருந்து பிடிச்சாங்க. பிடிச்சாங்கல்ல, ஒரு ஒரு லேடி, ரெண்டு லேடி இது சிசிடிவி காட்சியெலாம் இது பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். லேடி, ரெண்டு லேடி வந்து இது பண்ணி. போலீஸ்கார டீமுக்கு வந்து, போலீஸ்காரங்களுக்கு, போலீஸ் ஆஃபீஸ்க்கருக்குலாம் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். செம்மையாக பிடிச்சாங்கல்ல. தமிழ்நாடு போலீஸ்னா சும்மாவா? தமிழ்நாடு போலீஸ் வந்து வேர்ல்டுலே செகண்ட் செகண்டியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால வந்துட்டு, அதாவது வேர்ல்டில் வந்து இந்தியா போலீஸ் வந்து செகண்ட்னு சொல்லலை, தமிழ்நாடு போலீஸ் தான் செகண்ட் அப்படின்னு சொல்லி. சரி, ரைட். அப்புறம் வேற என்ன நியூஸு? வேற என்ன நியூஸு? நம்ம இந்த மகாராஷ்டிரா நியூஸ் தான். பாவம், அந்த பிஜேபி காரங்க இருக்காங்களே, அவங்க கொல்லாவாசல் வழியாக வந்துட்டாங்க மகாராஷ்டிராவில். பின்னாடி கூடி வந்து அமைக்கி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு இதே வேலையாக தான், பின்னாடி கூடி வர்றதான் இவங்களுக்கு வேலையாகும். கொல்லாவாசல் வாங்கடா அப்படின்னா அவங்க கொல்லாவாசல் வழியாக தானப்பா வர்றாங்க. வாங்கடா மோதி பார்ப்போம்டா அப்படின்னு வரமாட்டாங்க. அது மாதிரி தானே இங்கேயும் ஏடிஎம்கி ரெண்டா உடஞ்சிருச்சுல, எப்படி பிடிச்சாங்கல்ல, எப்படி அவங்க இதே அப்படி தான், அவங்க ஃபார்முலாவே அதுதான். என்னன்னா, பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கிறது, அப்புறம் வந்து அந்த பெரிய கட்சியவே இல்லாமல் பண்ணிடலாம். இப்போ வந்து ஏகநாத் ஷிண்டே வந்து முதலமைச்சர் இருக்காங்க, அப்புறம் அவரை வந்து உறுப்பினர் கூட இல்லைப்பா அப்படின்னு, நீ வெளியே ஓ அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. சரி, நடக்கட்டும், என்ன நடக்கட்டும், ஏதோ நடந்தா சரிதான். சரி, எனக்கு நடக்குது, பாவம். அவங்க வேற வண்டி ஓட்டுறாங்க, அவங்களும் பொழப்பு நடத்தணும்ல. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வந்து 378 ரன்கள் வந்து இலக்கு. இந்திய அணிக்கு வந்து இலக்கு இது பண்ணியிருக்காங்க, அது இப்படியே அடிச்சிருவாங்க நாங்கள். சரி, அடுத்து எதுவும் சினிமா செய்தி? சினிமா செய்திகள், யானை படம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு யானை படம். அருண் விஜய்க்கு வாழ்த்துக்கள், நேற்றே சொல்லிட்டோம் நாங்கள். ஆமாம், ஸோ அருண் விஜய் ஓகேனாருன்னா நம்ம வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே, நன்றி நன்றி. அவ்வளோதான், வேற என்ன விசேஷம்? வேற ஒன்றும் விசேஷம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இத்தனோன்னு இந்த செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களை விடைபெறுவது உங்கள் சீதாராம். பரணி, வணக்கம். தேங்க்யூ.